பாப்பு கண்ணா கவனிங்க, 15 காங்குருவன்ட் 3 மட்டு டி என்றவாறு அமையும். டி இன் மதிப்பை தீர்மானிக்க இது என்ன அமைப்புல இருக்கிறீ கண்ணு? ஏ காங்குருவன் டு பி மட்டு என்னுக்கு பதிலா இங்க டினே வச்சுக்கலாம், ரைட்டுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ மைனஸ் பி ஆனது டியால் மீதியின்றி வகுபடும். டியால் மீதியின்றி வகுபடும் அதுதானே? அதாவது ஏ மைனஸ் பி டிவைடட் பை டி ஈக்குவல் டு கே. இன்னொன்னு, இங்க வரக்கூடிய மீதி எதை விட சிறியதா இருக்கணும்? டியை விட சிறியதா இருக்கணும். அப்ப இந்த டி எதை விட பெரியதா இருக்கணும்? இந்த மீதியை விட பெரியதாக இருக்கணும். டி ஆனது 3 விட பெரியதாக இருக்க வேண்டும். இப்ப நல்லா கவனிங்க, மீதி 3 வரணும். இங்க என்ன வரணும்? மீதி 3 வரணும், புரியுதுங்களா? அப்ப என்ன நம்ம சொல்லலாம்? ஏ மைனஸ் பி ஆனது டி ஆல் மீதி இன்றி வகுபடும். அப்ப இங்க என்ன வரும்? 15 கழித்தல் 3, புரியுதுங்களா? 15 கழித்தல் 3 காங்குருவன் டு. அதாவது இதை எப்படி எழுதிக்கலாம் நம்ம? ஏ மைனஸ் பி, ரைட்டுங்களா? என்ன வரலாம்? ஈக்குவல் டு கே டின்னு வரும், ரைட்டா? ரைட் இல்லையா? அப்ப நமக்கு இங்க என்ன வரணும்? 15 மைனஸ் இங்க ஈக்குவல் டு போட்டுக்கணும், நீங்க காங்குருவன் வேண்டாம், சரியா? இப்ப 15 மைனஸ் 3, 15 கழித்தல் 3 ஈக்குவல் டு கே டி. அப்ப 15ல இருந்து 3 போச்சுன்னா என்ன அர்த்தம்? 12. அப்ப கே டி ஈக்குவல் டு 12. அப்ப என்ன அர்த்தம்? டி ஆனது 12 வகுக்கும். இந்த டின்றது என்னது? மீதி இன்றி வகுக்கும்னு சொன்னோமா, அதனால டி ஆனது என்னது? 12 வகுக்கும். ரைட்டா? அப்ப என்ன அர்த்தம்? 12 வகுத்திகள் என்னென்னு பார்க்கணும். 12 வகுத்திகள் என்னன்னா 1 12, அடுத்தது 2 6, அடுத்தது 3 4, அடுத்தது 1 2 3 4 6 12, கரெக்டா வந்துருச்சு. ஆனா நம்ம என்ன சொல்லிருக்கோம்? இங்க என்ன வரும்? இந்த மீதி எதை விட சிறியதாக வர வேண்டும்? இந்த மட்டினுடைய மதிப்பை விட சிறியதா தான் வரும், புரியுதுங்களா? இந்த மட்டினுடைய மதிப்பை விட எப்படி வரணும்? சிறியதா வரணும். அப்ப இந்த மட்டினுடைய மதிப்பு எப்படி இருக்கணும்? பெரியதா இருக்கணும். இங்க மீதி என்ன இருக்குது? 3 இருக்குது. அப்ப 3 விட எதது பெரியதோ அதுதான் எதுக்கு வரும்? நமக்கு மதிப்புக்கு. டி ஆனது 3 விட அதிகமா இருக்கணும். அப்ப டி இருக்கிற இடத்துல என்னென்ன மதிப்புகள்லாம் வரும்? டி ஈக்குவல் டு 4 6 12. இதை எப்படி மிஸ் கண்டுபிடிக்கிறது டக்குன்னு அப்படின்னா, நல்ல கவனிடிக்கணும். ஏன் 1 2 3 போடலன்னு பாருங்க. 1 போட்டா என்ன வரும் நமக்கு? அப்ப டிக்கு 1 போடுறோம், இங்க இங்க மட்டும் 1 வந்து அப்ப மீதியின்றி தானே வகுபடும். அடுத்தது 2 அப்படின்னா டி எப்படி இருக்குது? 3 விட சிறியதா இருக்குது. அப்ப 2 போட்டா மீதி என்ன வரும்? 1 தான் வரும். 3 போட்டினா என்ன வரும்? இங்க மீதி 0 வரும். இதே இப்ப இது கரெக்டான்றத பாருங்க. 15 காங்குருவன் டு 3 மட்டு 4, சரியாடி கண்ணு? அப்ப பாருங்க, 4 வாய்ப்பாட்டுல போடணும். இதுல இது என்ன பண்ணும்? 4 வாய்ப்பாட்டுல. அப்ப என்ன அர்த்தம்? நமக்கு 3 4 12, மிச்சம் 3 வந்துருச்சா? அதே மாதிரி அடுத்தது என்ன பண்ணலாம்? 15 காங்குருவன் டு, அடுத்து என்ன பண்ணலாம்? மட்டு 6, ஓரார் 6, 2 6 12, மிச்சம் என்ன வருது? 3. அடுத்த பாருங்க, 15 காங்குருவன் டு 3 மட்டு 12, என்ன ஓர் 12 12, மிச்சம் என்ன வருது? 3. புரியுதா புரியலையே அடிக்கண்ண, ரைட்டா? இன்னும் இது புரியற மாதிரி இது டக்கு டக்குன்னு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு கணக்கா செய்யணும்னா என்ன பண்ணுங்கன்னா, இங்க பாருங்க, 15 ஏ மைனஸ் பி டிவைடட் பை டி ஈக்குவல் டு கே,
ரைட்டுங்களா, பதினஞ்சுல மூணு போச்சுன்னா எவ்வளவு, பன்னெண்டு. அப்ப பன்னெண்டு டிவைடட் பை நாலு ஈக்குவல் டு கே, கே ஈக்குவல் டு என்னது, முன்னாங்கு பன்னெண்டு. புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த கணக்குக்கு செய்யலாம். இதே இதுக்கு என்னது, பன்னெண்டு கழித்தல் மூணு டிவைடட் பை என்னது, ஆறு ஈக்குவல் டு கே. அப்ப என்ன வரும் நமக்கு இங்க, பதினஞ்சுல மூணு போச்சுன்னா என்னது, பன்னெண்டு. அப்ப என்ன வரும், ரெண்டு ஈக்குவல் டு கே, கே ஈக்குவல் டு ரெண்டு. அதே மாதிரி தான் இருக்கும், நீங்க போட்டு பாருங்க பன்னெண்டு. புரியுதாடா? நானும் இதெல்லாம் தேவையில்லை அடிக்கன்னு, இதோட முடிஞ்சிருச்சு உன்னோட ஆன்சர். ரைட்டா? எந்தெந்த ஸ்டெப் வேணும் நமக்கு, இதுதான் வேணும். புரியுதுங்களா? இது வந்து என்ன அமைப்புல இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வேணுங்கிற ஸ்டெப் இந்த ஸ்டெப் தான். புரியுதுங்களா? இதுவும் அப்படிதான், புரிதலுக்காக தான் எழுதுறோம், அவ்வளவுதான். இந்த ஸ்டெப் இருந்தா போதும். ரைட்டா? இதெல்லாம் உன்னுடைய புரிதலுக்காக மிஸ் சொல்லி கொடுத்தது. ரைட்டா? புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏன் வந்து நம்ம ஒண்ணு ரெண்டு மூணு எடுக்கலன்றத நல்லா தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? நான் சொன்னேன்ல, டி ஆனது எதை விட பெரியதா இருக்கணும், இந்த மீதியை விட பெரியதாக இருக்கணும். இந்த மீதியானது இந்த டியை விட சிறியதாக இருக்கணும். அந்த கான்செப்ட நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? புரிஞ்சுதா?